ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் திருக்கல்யாணம் நடக்கிற தேதி நாள் என்ன, திருக்கல்யாணம் அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும், அதை பற்றிலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வருஷம் 2023 மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் ரொம்பவே சிறப்பாக நடைபெற இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் அன்னைக்கு சுமங்கலி பெண்கள் எல்லாரும் திருக்கல்யாணம் நடக்கிற அந்த நேரத்தில் அவங்களும் தாலி கயிறு மாற்றிக்கிறது ஒரு வழக்கம். மீனாட்சி அம்மனுக்கு புது மாங்கல்யதாரம் நடக்கிற நேரத்தில் நாமளும் நம்மளோட தாலி கயிறை புதுசாக மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட கணவருக்கும் நீண்ட ஆயுள் அமையும், தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். திருக்கல்யாணத்து அன்னைக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் நடக்கிற அந்த நேரத்தில் நாமளும் புது தாலி கயிறு மாற்றிக்கிறது மிகவும் சிறப்பான ஒன்று. ஆனால் அந்த நேரத்தில் எல்லாரும் அவசர அவசரமாக தாலி கயிறு மாற்றுவாங்க, அப்படி மாற்றவே கூடாது. அதாவது முகூர்த்த நேரம் வர்றதுக்கு முன்னாடியே சுமங்கலி பெண்கள் எல்லாரும் அவங்களோட தாலி செயின், ஒரு சில பேர் தாலி செயினில் மஞ்சக்கயிறு வச்சு தாலி கோர்த்து போட்டிருப்பாங்க, சில பேர் மஞ்சக்கயிறு மட்டும் வச்சு தாலி கோர்த்து போட்டிருப்பாங்க. எதுவாக இருந்தாலும் சரி, முகூர்த்த நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி நாம் ஒரு புது மஞ்சக்கயிறை கழுத்தில் போட்டுட்டு நாம் அணிஞ்சிருந்த நாம் போட்டிருந்த அந்த தாலி கயிறை கழட்டி அதில் உள்ள உருக்கள் எல்லாத்தையும் கழட்டி முடிஞ்சால் சுத்தம் செஞ்சு, நேரம் இல்லையா பரவாயில்ல, அதை அப்படியே புது தாலி கயிறு ஒன்றில் ஒவ்வொரு உருக்களையும் ஆர்டர் பிராரம் கோர்த்து ரெடி பண்ணி வீட்டில் அம்மன் முன்னாடி வச்சு பூஜை பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் நாம் தான் இப்போ எல்லாருமே டிவியில் பார்க்குறோம் இல்லையா, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் நடக்கிறத நேரடியாகவே நம்மளால் பார்க்க முடியுது. அந்த டைமில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடக்கிற அந்த நேரத்தில் நாமளும் பூஜை அறையில் இருக்கிற அந்த மாங்கல்யத்தை எடுத்து கணவர்கள் வீட்டில் ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க கையில் கொடுத்து திருக்கல்யாணம் நடக்கிற அந்த நேரத்தில் போட்டு விட சொல்லலாம். இல்லை எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டாங்க, வெளியூர் போயிட்டாங்க, பக்கத்தில் இல்லை அப்படின்னா கணவரை நினச்சி மீனாட்சி சுந்தரேஸ்வரரை நினச்சி நீங்களே கழுத்தில் போட்டுக்கலாம். வீட்டில் பெரியவங்க யாராவது இருந்தாலும் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். சில சுமங்கலி பெண்கள் திருக்கல்யாணத்து அன்னைக்கு மாதவிடாயாக இருப்பாங்க, அவங்க புது தாலிக்கயிறு மாற்றிக்கலாம் அப்படின்னா தாராளமாக மாற்றிக்கலாம். பூஜை அறைக்குள்ளே போகாமல் வெளியே உட்காந்து நாம் புது கயிறு மாற்றிக்கலாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க புது தாலி கயிறு மாற்றிக்கலாமா அப்படின்னா அவங்கவுங்க வீட்டில் இருக்க பெரியவங்க கிட்ட கேட்டு மாற்றிக்கிறது நல்லது. ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது புது கயிறு ஒரு சில வீட்டில் மாற்ற மாட்டாங்க. திருக்கல்யாணம் அன்னைக்கு சுமங்கலி பெண்கள் 3 அல்லது 5 பேருக்காவது மங்கள பொருட்களை தானமாக கொடுக்கறது சிறப்பு. அதாவது தாலிக்கயிறு, குங்குமம், மஞ்சள், வளையல், பூ, இப்படி ஏதாவது ஒரு மங்களகரமான பொருளை வாங்கி கொடுக்கறது சிறப்பு. சரி, இந்த வருஷம் 2023 மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் எந்த நேரத்தில் வருது, என்னைக்கு வருது அப்படின்னா, இந்த வருஷம் 2023 மே மாதம் 2 காலையில் 8:30 முதல் 8:59 மணிக்குள்ள திருக்கல்யாணம் நடைபெற இருக்கு. அந்த நேரத்தில் புது தாலிக்கயிறு மாற்றிக்கிறது மிகவும் நல்லது. திருக்கல்யாணம் அன்னைக்கு கோயிலுக்கு போய் வழிபடுவது ரொம்ப சிறப்பு. கணவன் மனைவி சேர்ந்து போக முடியலை அப்படின்னாலும் சுமங்கலி பெண்கள் மட்டுமாவது கண்டிப்பாக போய் அருகில் உள்ள ஏதாவது ஒரு அம்மன் கோயிலில், மீனாட்சி அம்மன் கோயில் இருந்துச்சு அப்படின்னா மிகவும் நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா எந்த அம்மன் கோயிலுக்காவது சென்று அம்மனை வழிபட்டு வருவது மிகவும் சிறப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ண மறக்காதீங்க.